Hello everyone, traders anavarkum vanakkam. This is Raghugopal from BMR Bulls Academy. First comments vandu paathalam. இந்த சேனலுக்கு வந்து எவ்ரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த சேனலை என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் இதில் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்து நான் இது பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸாக கமெண்ட்ஸ் பண்ண ஒரு சில பேர் விட்டு போயிருந்தால் கூட அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அந்த ஸ்டாக்ஸோடைய என்ன அதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஃபர்தராக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஷேர்ஸ் வந்து பார்க்கலாம். லெட் அஸ் வி சி. நால்கோ பற்றி கேட்டிருந்தீங்க. நால்கோ வந்து நேஷ்னல் அலுமினியம் கார்பரேஷன். இந்த ஸ்டாக் வந்து மெட்டல் ஸ்டாக்ஸு. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2020 ஒரு ஸ்ட்ராங் ரேலி வந்து கொடுத்துருக்கு. இப்போ ரைட்னோ லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு டெம்பரரியான ஒரு கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷன் ஆர் மார்க்கெட் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸ்டில் இந்த ரேலி வந்து நியூ ஹை இந்த இயரும் நியூ ஹையை கொடுக்கணும்னு தான் ஐ எக்ஸ்பெக்ட். பிகாஸ் இதனுடைய வால்யூம் பாருங்கள், கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அதாவது ஒரு ட்ரெண்டு வந்து வீக்கான ட்ரெண்டுக்கும் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதே வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வீக்கான ட்ரெண்டு, சடனாக ஒரு ஃபால் கொடுக்கும். ஆனால் இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக ஸோ இது நியூ ஹையை தான் க்ரியேட் பண்ணும் இந்த மாதிரி. பிகாஸ் அதனுடைய மேலே ஏறுது, ரைஸ் ஆகுது, அதே நேரம் வால்யூமும் ரைஸ் ஆகுது. இந்த ட்ரெண்டும் அண்ட் வால்யூமும் ரைஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ குட் சைன். நீங்கள் சப்போஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் வரி அபவுட் தட். ப்ரைஸ் ஈவன் சப்போர்ட் ஆனால் கூட 100 ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அங்கேருந்து திரும்பவும் நியூ ஹையை க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 150 வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இயர். நெக்ஸ்ட் வந்து என்ஐஐடி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். இது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் ஒருத்தருங்க கேட்டிருந்தீங்க, ஸோ அதையும் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பவும் சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 435 தான் என்னுடைய சப்போர்ட். திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன் தான். இப்போது இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகெயின் ப்ரைஸ் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். நம்ம டிசிஎஸ்லேயே வந்து நீங்கள் இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. ஸோ அதே போல் தான் என்ஐஐடி இந்த ஸ்டாக்கும் அதே போல் தான். ஸோ இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கலாக அண்டு நியூஸும் எதனால் இறங்குது, அதாவது ஒரு மார்க்கெட் தொடர்ச்சியாக இறங்கும்போது ஒரு க்யூரியாசிட்டினால் எதனால் இறங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம நியூஸை வந்து பார்க்கலாம். மற்றபடி நியூஸை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வரைக்கும் இறங்கின மார்க்கெட்டுடைய இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்கேருந்து மேலே ரைஸ் ஆகுது. அப்போல்லாம் வந்து யூஎஸ்ஸுடைய இன்ஃப்ளேஷன் தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு முறை வந்து ரிலீஸ் பண்ணும்போதும் யூஎஸ்ஸுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 40 இல்லாத அளவுக்கு 1982 அப்புறம் இப்போ தான் ரீசண்டாக வந்து பீக்கில் இருக்குது இன்ஃப்ளேஷன். ஸோ ஒவ்வொரு முறையும் அதனுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரைஸ் ஆகிட்டே வருது. அதனால் என்னன்னா, அவங்க வந்து என்ன தான் மேக் பண்ணாலும், ப்ரொடக்டிவிட்டி மேக் பண்ணாலும் அதுக்கான ப்ராஃபிட் வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்குது. பட் நம்ம டெக்னிக்கலாகவே கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம், மார்க்கெட் மேலே போனால் மேக்ஸிமம் 18,300 or 18,400 அவ்வளோதான், மேக்ஸிமம் போனால் அவ்வளோதான். அங்கேருந்து கீழே ஃபாலோ ஆகிடுங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனால் இங்கே தான் வந்து இப்போதான் பிரேக் அவுட்டே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து முடிவு எடுக்கணும் நமக்கு தோணும். பட் என்னன்னா, ட்ரேடிங்கோட சைக்காலஜிக்கெலாம் எல்லாருமே வந்து பையில் இருப்பாங்க. இப்போ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், எல்லாருடைய பணத்தையும் இந்த மாதிரி டைமில் வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டோம். ஸோ
அதே போலவே இப்போ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும் போதும் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஷார்ப்பான டவுன் ஃபால் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் கூட இந்த வாரம் கூட மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டாலிட்டியாக தான் இருக்கும். பிகாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சரி, இது வந்து ஒரு ஹியூஜான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் தான் எடுக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இங்கே உண்டான பிரேக் அவுட் இருக்கு இல்லையா, இங்கே உள்ளான பிரேக் அவுட்டுக்கு உண்டான சப்போர்ட் வந்து இப்போ தான் எடுக்குது மார்க்கெட்டு. இங்கேருந்து இப்போ தான் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பியும் மார்க்கெட் மேலே போகும். அதான் நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம், இது தான் ஒன்று இந்த இடம் இல்லை அப்படின்னா மேஜராக 300 level. 500லேருந்து 300ல் இது வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் ஜோன். நிஃப்டினுடைய பொசிஷனலுக்கு நான் சொன்னது 17,500லேருந்து 17,300. ஸோ இந்த ரீஜன் வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. இந்த வாரம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அவுட் ரேஞ்சில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். மண்டே கூட மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஈவன் தோ 17,250 or 17,300ங்கிறது ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் பாயிண்ட். மேஜரான இண்டெக்ஸில் அதே போல் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தது. பிரேக் அவுட் கொடுத்து ஃப்ரைடே பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மேஜராக அது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஃபால்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவோம். ப்ரைஸ் மூமெண்ட்டில் ஓவரால் வந்து பார்த்திங்கனாக்க இதனுடைய வீக்லி மூமெண்ட்ஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது, சைட்வேஸ் அப்ட்ரெண்டில் இருக்குது. நம்ம பார்த்துருந்தது ஓவராலாக இது சைட்வேஸ் அப்ட்ரெண்டில் இருக்குங்கிறத பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். கிளியர்லி சைட்வேஸ் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ ப்ரைஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அது ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபாலாக தான் இருக்கும், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். நீங்கள் இதை வந்து இன்னும் கிளியராக டே சார்ட்டில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து கிராஷ் மார்க்கெட்டோ இல்லை மார்க்கெட் ஃபாலோ அப்படி கிடையாது, இட்ஸ் எ ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 36,650ங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஆகும், மேஜரான ஒரு சப்போர்ட். மார்க்கெட் வந்து இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, பேங்க் நிஃப்டி வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்னா 35,580 இதுக்கு பிலோவில் மார்க்கெட் வந்து போனால் மட்டும்தான் இந்த ரிவர்சல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்டில் அதர்வைஸ் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து வர்றது வந்து இட்ஸ் அ குட். ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக மேலே ரைஸ் ஆகிருக்கு, டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான் வரும். இப்போது நீங்கள் இன்னும் இதில் கவனிச்சு பாருங்கள், இதனுடைய அந்த ட்ரெண்டுக்கும் கீழே இறங்கும்போது பாருங்கள் இதனுடைய வால்யூமுக்கும் வித்தியாசம் இருக்கா. இப்போ இதில் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதனுடைய இதுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது, இறங்குது ஆனால் மேஜராக வந்து யாரும் செல் பண்ண மாட்டேங்காங்க. ஏறும்போது பை பண்ண அளவுக்கு இந்த கேண்டலுடைய ஹெல்த்தி கேண்டல் வந்து எப்படி இருக்குது, இறங்கும்போது பாருங்கள் சின்ன சின்னதாக டோஜி டோஜியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா இறங்குறது வந்து ஒரு டெம்பரவரியான இறக்கம் தான். இதில் வந்து வால்யூம் வந்து ஒரு நல்ல புல் பேக்கான ஒரு வால்யூம் கேண்டல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் கொடுத்து அகெயின் ஸ்ட்ராங் அப்சைடு வந்து போகும். ஸோ நிஃப்டி பேங்க்கில் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கை விட ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஐசிசி பேங்க்கு, எஸ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஐசிசி பேங்க் இஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய மேஜராக வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி ட்ரேட் இதில் நடந்திருக்கு. ஒரு முறை வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகே,
இப்போ இதே மலை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி திரும்பினா கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், அகெயின் அப்சைடு வந்து போகும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளியரான ஒரு சைட்வேஸ் வந்து மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து பாட்டம் அவுட் ரேஞ்சில் தாராளமாக வந்து பை பண்ணலாம். அதே சமயம் இந்த ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சென்டருடைய சப்போர்ட், ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ஒன்று இந்த ட்ரெண்ட் சப்போர்ட், இது 784ங்கிறது இந்த ட்ரெண்ட் சப்போர்ட். அதே நேரம் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு இடத்துல சப்போர்ட் ஆகுறனால ஓவரால் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டபுள் சப்போர்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து 780 ஆர் 760 இந்த ஜோன் வந்து புல் பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கு அடுத்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இதுக்கு பிலோவில் ஃபால் ஆகாது, பிகாஸ் அந்த டார்கெட்ன்ற லெவல் வந்து அந்த வேவுக்குண்டான அந்த டார்கெட் லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு ஒரு பாட்டம் அவுட் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ அகெயின் இந்த லோ வந்து கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வெயிட் பண்ணலாம், வி ஹாவ் டு வெயிட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு, வி ஹாவ் டு வெயிட் இதை பிரேக் பண்ணதுக்கு, வி ஹாவ் டு வெயிட். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, அகெயின் ப்ரைஸ் வந்து அப்சைடு மேலே தான் ரைஸ் ஆகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 1730 வரைக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 1730 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் சைனிங் அப் ரகுகோபால் ஃப்ரம் பிஎம்ஆர் பில்ஸ் அகாடமி. தேங்க்யூ, பாய். We'll be right back.